ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்க, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பெல்லைக்கான ஆளை வச்சு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ்பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த டயத்தில் வாங்கலாமா, அதே மாதிரி இல்லை PS4 இல்லை PS5 வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் பாஸை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எது பெஸ்ட்டுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பை பண்ணிக்கிங்க. நான் ரெண்டு கன்சோலுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எது ஒஸ்ட்டுன்றதை பேச வரல, ரெண்டு கன்சோலில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்றதை மட்டும் தான் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ எக்ஸ்பாக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ் வரையும் இப்போ லாஸ்ட்டில் வந்துருச்சு. எக்ஸ்பாக்ஸ் எக்ஸு 1 இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறப்ப ரீசெண்டாக வந்த மாடல் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களால் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எக்ஸ்பாக்ஸ் கேம்ஸையுமே ப்ளே பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ண முடியும். பட் அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கேம்ஸுமே முன்னாடி வாங்கியிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் எக்ஸில் நம்மளால் ப்ளே பண்ண முடியும். எக்ஸ்பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேம் பாஸ்ன்னு சொல்லி தனியாக இருக்கும். இப்போ எப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த PS+ மெம்பர்ஷிப்ன்றதெல்லாம் கொடுக்குறாங்க, அது வந்து ஒரு 20% கேம்ஸ் தான் நமக்கு வந்து நமக்கு கிடைக்கும். பட் எக்ஸ்பாக்ஸ் பாஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி. கேம் பாஸ்ன்றது உங்களுக்கு ஒரு 100% கேம், ஒரு 200 கேம்ஸுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 100 கேம்ஸ் நான் கேரண்டியாக சொல்லுவேன். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கேம்ஸ் வந்து எப்போ எடுப்பாங்க, எப்போ வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்கன்றது அவங்களே சொல்லிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஒரு கேம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பை பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டெம்பரவரியாக ஒரு கேம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, அதுதான் வந்து சொல்யூஷன். இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குன்றத சொல்லிடுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாயின் கொடுத்தீங்கனாலே எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ன்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ப்ளே 100 ஆஃப் த ஹை குவாலிட்டி கேம்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 100 ஆஃப் த ஹை குவாலிட்டி கேம்ஸை உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கன்சோல் மல்டிப்ளேயர் இன்க்ளூடர், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மல்டிப்ளேயரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பாஸ் வாங்குறனால. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா EA ப்ளே மெம்பர்ஷிப் இன்க்ளூடர். இது நிறைய பேருக்கு தெரியல, இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். EA ப்ளே மெம்பர்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா PS+ மெம்பர்ஷிப்னு சொல்லி ஒன்று இருக்குது, அந்த மாதிரி தான் இதுவும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி 1, மந்த்லி 1, 3 மந்த் பிளான்லாம் இருக்குது. இது எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா இப்போ EA ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கேம்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள, அந்த கேம்ஸ் எல்லாமே இந்த EA ப்ளே மெம்பர்ஷிப்பில் வந்துடும். அதாவது உங்களுக்கு இந்த எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும். பட் அதே நமக்கு PS+ மெம்பர்ஷிப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா EA ப்ளே மெம்பர்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில கேம்ஸ் கண்டிப்பாக ஃப்ரீயாக கிடைக்கும். பட் எல்லா கேம்ஸுமே ஃப்ரீயாக கிடைக்காது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-75% வரைக்கும் ஆஃபரில் கிடைக்கும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் பர்மனெண்ட்டாக அந்த கேமை அக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இந்த EA ப்ளே மெம்பர்ஷிப்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் பேக்கு, 3 மந்த் பேக்கு, 2 மந்த்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் பேக் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 1 மந்த் பிளான் போடுறீங்க அப்படின்னா அந்த பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேம் உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதே நீங்கள் PS வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, EA ப்ளேயோட மெம்பர்ஷிப் வாங்குறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் உங்களால் அந்த மெம்பர்ஷிப் வாங்கினோடனே அதில் கொடுக்குற ஃப்ரீ கேம்ஸ் அக்சஸ் பண்ணலாம். பட் அது வந்து அந்த மெம்பர்ஷிப்போட பிளான் வேலிடிட்டி இருக்கிற வரைக்கும். பட் அதில் நீங்கள் பிளான் இப்போ யூஸ் பண்ணி நீங்கள் 75-80% ஆஃபர்ல கேம் வாங்குவீங்க பார்த்தீங்களா, அதை உங்களால் இயர் ஃபுல்லாகவே அக்சஸ் பண்ணிக்க முடியும். இயர்னா நீங்கள் எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு பெனிஃபிட்டு. அதே மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா இது வந்து இன்க்ளூடிங்காகவே அந்த கேம் பாஸ்லேயே வந்துருது. ஓகேங்களா, அதனால் பிரச்சனை இல்லை, தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்பாக்ஸில் இது ஒரு பெனிஃபிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே டேரக்ட்லி அந்த கன்சோல் அண்ட் PC, அதாவது உங்களோட நீங்கள் வாங்கக்கூடிய அந்த கேம் பாஸில் கேமை வந்து கன்சோல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், PC-லையும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்று தனித்தனியாக கொடுப்பாங்க, PC-க்கு தனியாக கொடுப்பாங்க, அப்புறம் கன்சோலுக்கும் தனியாக கொடுத்துருப்பாங்க, இல்லைனா கேம் கன்சோலு PC ரெண்டுமே சேர்த்து போத்துன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கும். போத்துனா கண்டிப்பாக ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அதே நீங்கள் கன்சோல் தனியாக PC தனியாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். டவுன்லோட் கன்சோல் அண்டு PC கேம்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது உங்களால் கன்சோல்லையும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும், சேம் டைம் PC-லையும் உங்களால் கேம் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இது எக்ஸ்பாக்ஸில் இருக்கக்கூடிய கேம் பாஸில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் வாங்குறப்ப போத்துன்னு வாங்கிட்டீங்கன்னா ரெண்டுக்குமே நீங்கள் ஈஸியாகவே கேம் எடுத்துக்கலாம். நிறைய பேர்கிட்ட PC-ன்றது இருக்காது, ஒரு சில பேர்கிட்ட கேம் கன்சோல் இருக்காது. ஆனால் பட் ரெண்டு பேர் ஒரு சில பேர் வந்து ரெண்டுமே சேர்த்து வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டு. அடுத்து மெம்பர் டீல்ஸ், டிஸ்கவுண்ட் அண்ட் பெர்க்ஸ். இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ PS+ மெம்பர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு PS+ மெம்பர்ஷிப் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆஃபர் கிடைக்கும், டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம், எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் இதுலேயும் இருக்கும். அது இல்லாமல் மெம்பருக்கு நிறையா பெர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில அட்வான்டேஜஸ் நிறையாவே இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக டீப்பாக எனக்கு தெரியாது, அதனால் நான் ஒரு சில அளவுக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன். டிஸ்கவுண்ட்னாலே மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி பெர்க்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு கேம்ஸில் ஒரு சில ஆட்ஆன்ஸு, ஒரு சில கேமை ஃபுல்லாக அக்சஸ் பண்ணுறது, கேம் ட்ரையல் பண்ணுறதுலாம் ஒரு சில விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணுவாங்க. அடுத்து நியூ கேம் ஆடாட ஆல் த டைம், அப்புறம் இன்க்ளூட Day 1 ரிலீஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குற எல்லா கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா Day 1 ரிலீஸ், அதாவது ஒரு சில கேமில் வந்து ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்பயே அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட் ஆட் கண்டென்ட்லாம் இருக்கும்.
அதுவும் சேர்ந்தே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ரிலீஸ்லேயே கொடுத்துருவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நாள் ரிலீஸ் ஆகிறப்ப உங்களால் அதை அக்சஸ் பண்ண முடியும் உங்களுக்கு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் கேம் பாஸில் இருக்கக்கூடிய 6 அட்வான்டேஜஸை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா, இப்போ ஜாயின் அவனை கொடுக்குறேன். இதில் பாருங்களேன், வேர் டியூ யூ ப்ரைமர்லி ப்ளே கேம்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் ப்ளே பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கன்சோலா பிசியா இல்லை ரெண்டுலேயுமே சேர்த்தே ப்ளே பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. இதில் டிஸ்கவர் யுவர் நெக்ஸ்ட் ஃபேவரட் கேம், வெதர் யூ ப்ளே கன்சோல் PCR all devices, there is a plan of you, cancel any time to stop future charges. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வந்து பிளான் அக்சஸ் பண்ணுறீங்களா வாங்குறீங்களா, அந்த பிளானை வந்து எப்போ வேணாலும் உங்களால் வந்து அக்சஸ் வந்து கேன்சல் பண்ணிக்க முடியும். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இது வந்து ரெனியூல் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் இந்த அமேசான் ப்ரைம்லாம் அப்படி தான் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி டயத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். உங்களோட அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு ரிஃபண்ட் ஆயிரும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணாத வரைக்கும், சப்போஸ் 1 இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்காது. ஓகேங்களா, இதில் பாருங்கள் பிசிக்குன்னு தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசியில் பாருங்கள், கெட் யுவர் ஃபஸ்ட்டு 14 days ஃபார் 50 rupees. அதாவது பிசிக்கு நீங்கள் தனியாக வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட ட்ரையல் பேக் மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 14 நாளைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா பே பண்ணிங்கன்னா இந்த கேம் பாஸில் இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் த ஹை குவாலிட்டி கேம்ஸ் ஆன் பிசி, நியூ கேம்ஸ் ஆன் Day 1. டே ஒன்லேயே அதாவது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறப்பே உங்களுக்கு கேம்ஸ் கண்டிப்பாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து மெம்பர்ஸ் டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸு, நான் சொன்ன மாதிரி டிஸ்கவுண்ட்ஸு உங்களுக்கு ஒரு சில பெர்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இஏ ப்ளே மெம்பர்ஷிப், இஏ மெம்பர்ஷிப்ஸ்னால் சொல்லியிருப்பேன் இந்த நீட் ஃபார் ஸ்பீடு, அப்புறம் ஒரு சில ரேசிங் கேம்ஸு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிசிக்கு. ஓகேங்களா, பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் 14 days மட்டும் இது வேணால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் எப்படி பெனிஃபிட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை 14 days முடிஞ்சதுக்கப்புறம் 349 பே பண்ணால் தான் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு திருப்பி அக்சஸ் ஆகும். ஓகேங்களா, இதுலேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து டேர்ம்ஸ்ன்றது பெருசாக இருக்காது, இதுதான் மேக்ஸிமம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதிலே வந்து அல்டிமேட்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில கண்டென்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. 549 அதாவது மந்த்துக்கு 549 நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும். இது வந்து மந்த்துக்கு மட்டும் தான் நான் சொல்கிறேன், அப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள், 12 மந்த்துக்கெலாம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இதில் வந்து பாருங்களேன், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் த ஹை குவாலிட்டி கேம்ஸ் இருக்குது, நியூ கேம் Day 1 எடிஷன்லேயே இருக்குது, அடுத்து மெம்பர்ஸ் டீல்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் பெர்க்ஸ் இருக்குது, ஆன்லைன் கன்சோல் மல்டிபிளேயர் இதில் இருக்குது, இஏ கேம் இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் கேம்ஸ் மல்டிபிளேயராக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மல்டிபிளேயரில் நீங்கள் ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அல்டிமேட் ட்ரை பண்ணுங்கள் நல்லது. இல்லை எனக்கு கன்சோலில் மட்டும் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா கன்சோலில் அப்படியே மாறும். இதில் வந்து பாருங்களேன், கன்சோலுக்குன்னா கோரு அல்டிமேட்னு கொடுத்துருக்காங்க, பிசிக்குன்னா பிசி அல்டிமேட்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நீங்கள் கன்சோலில் வாங்குறீங்க அப்படின்னா கோருன்றது ஸ்டார்டிங் ஸ்டாண்டர்ட் மாதிரி. 349 பே பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் கன்சோல் மல்டிபிளேயர் வாங்கிக்கலாம், கேட்டலாக் ஆஃப் த ஓவர் 25 ஹை குவாலிட்டி கேம்ஸ் ஆன் கன்சோல். கேட்டலாக்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு ஹை குவாலிட்டி கேம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கள. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், அந்த கேமில் அதில் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ராக்னராக் இது காட் ஆஃப் ராக்னராக்கு, அப்புறம் இந்த மாதிரியான இது ஹாக்வர்ட்ஸ் லீகசி, ஹாக்வர்ட்ஸ் லீகசி இதில் இருக்குது. நான் சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியான ஹை டைட்டில் இருக்கக்கூடிய கேம்ஸ் கேட்டலாக நீங்கள் இதில் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெம்பர்ஸ் டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இது உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் அல்டிமேட் வந்திங்கன்னா சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா, பட் இது வந்து கொஞ்சம் 549 வருது. இது வந்து கன்சோலுக்கு, இல்லை எனக்கு ரெண்டுமே சேர்ந்து வேணும், நான் வந்து பிசிலையும் யூஸ் பண்ணுவேன் கன்சோலையும் யூஸ் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா போத்துன்னு கிளிக் பண்ணுங்கள். இதில் அல்டிமேட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களால் கன்சோல்லையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும், பிசிலையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டுக்குமே பெனிஃபிட்டான ஒரு ஆஃபர், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 12 மந்த் பிளான் இருக்குது, 3 மந்த் பிளான் இருக்குது. 3 மந்த்னா எனக்கு தெரிஞ்சு 1500 ரூபா வரும்னு நினைக்கிறேன். 12 மந்த் பிளான் எனக்கு அவ்வளோ தெரியல, 12 மந்த்னா கண்டிப்பாக 7000 கிட்ட வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் பிளானு, இதுதான் ப்ளஸ் கேம் பாஸு. இப்போ கேம் பாஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 கேம்ஸுக்கிட்ட ஃப்ரீயாக தராங்கன்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு நிறைய கேம்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் கேம் பாஸ் அல்டிமேட்டில் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றதை நீங்கள் கீழேயே பார்க்கலாம். ஸ்க்ரால் பண்ணி கீழே வரும்போதே பாருங்கள், சம்திங் ஃபார் எவரி ஒன், மேக்ஸிமம் நிறைய கேம்ஸ் இருக்கும். வந்து பாருங்கள், ஆல் கேம்ஸ்ன்னு இருக்குது, மோஸ்ட் பாப்புலர் இருக்குது, இல்லை ரீசென்ட்லி ஆடன் இருக்குது. இப்போ நம்ம ஆல் கேம்ஸ் கொடுத்து பார்க்கலாம். இதில் ஆல் கேம்ஸில் என்னென்ன உங்களுக்கு இருக்கும் கேம்ஸு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேம் பாஸ்ன்றது. கேம் பாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆப்ஸ் கேம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் வந்து நல்ல நல்ல கேம்ஸும் இருக்கும், ஒரு சில கேம்ஸும் மொக்கையாக இருக்கும், அதை நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், NBA 2K24 இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டெட் ஐலண்ட் 2 இருக்குது, அப்புறம் கண்ட்ரோல் இருக்குது, நல்ல கேம் ரெசிடென்ட் எவில் 3 இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் காமிக்கிறேன், ஏன்னா நிறையா பேஜ் போகுது.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் இருக்குது, கண்ட்ரோல்னு ஒரு கேம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஈட்டர் இருக்குது, செவன் டேஸ் டு டை நல்ல கேமு. அடுத்து பிளாக்வுட் டெல்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ வே அவுட்டு, இதெல்லாம் இருக்குது பாருங்கள் கேம் பாஸில். கேம் பாஸில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். அமாங்கஸ் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அன்தம் இருக்குது, அன்தம்ன்றது நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு மொக்கையாக இருக்கும். அடுத்து அசாசின்ஸ் கிரீட் ஒடிசே இருக்குது, அடுத்து ஆர்ஜின்ஸ் இருக்குது, முக்கியமாக ஆர்க் இருக்குது இதில். அடுத்து அசாசின்ஸ் கிரீட் வால்ஹாலா இருக்குது, அப்புறம் அட்டாமிக் ஆர்ட் இருக்குது நல்ல கேம் இது, பேக் பிளட் இருக்குங்க இதில் நல்ல கேம் இது, பேட்மேன் ஆர்காம் நைட் இருக்குது. அடுத்து பாருங்கள் பேட்டில் ஃபீல்டு 3, பேட்டில் ஃபீல்டு 4, பேட்டில் ஃபீல்டு ரெவல்யூஷன், பேட்டில் ஃபீல்டு இது வந்து 2042. அடுத்து பேட்டில் ஃபீல்டே வந்து பார்த்திங்கன்னா 2042 எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன கேம்ஸ் என்னென்ன இருக்குது எதுக்கு சம்மந்தமாக இருக்குன்ட்டு. பேட்டில் ஃபீல்டு ஆன்லைன் நல்ல கேமு, பேட்டில் ஃபீல்டு 5, பேட்டில் ஃபீல்டில் எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் முக்கியமான கேம்ஸ் வந்து பாருங்கள் பிளாக்லாம் இருக்குது பாருங்கள், பிளாக் வந்து PS2 ஃபேமஸான கேமு, பிளாக் இருக்குது. அடுத்து வந்துங்க இந்த பர்ன் அவுட் பாரடைஸ் ரீமஸ்டர்டு, இது நல்ல கேம் தான். கிறிஸ்டஸ் நல்ல கேமுங்க அது, எனக்கு தெரிஞ்ச கேம் மட்டும் தான். கிறிஸ்டஸ் 2 இருக்குது, கிறிஸ்டஸ் 3 இருக்குது. அடுத்து டான்ஸ் இன்ஃபர்னோன்னு இருக்குது நல்ல கேம் இது. இந்த டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கேமுங்க, ட்ரை பண்ணுங்கள். அடுத்து டெட் ஸ்பேஸ் இருக்குது, டெட் ஸ்பேஸ்லேயே உங்களுக்கு எல்லா கலெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டெத் லூப் நல்ல கேமு, ரீசெண்டாக வந்த கேம் கூட ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நல்ல கேமு. அடுத்து டெட் 5, அடுத்து டெட் ராலி 2.0, டிஸ்கானர் 2, டிஸ்கானர் டெஃபினட்டிவ் எடிஷன், அடுத்து டெத் ஆஃப் த அவுட்ஸ்டைடர் டிஸ்கானரில், அடுத்து தூம்னு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தூம்ல நல்ல கேம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஃபால் அவுட் எல்லா சீரீஸுமே இருக்குது பாருங்கள் நல்ல கேம்ஸ் இதெல்லாம். அடுத்து பாருங்கள் ஃபார்க்ரை 5, ஃபார்க்ரை 6 நல்ல கேம்ஸு, செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள் ஃபோர்ஸ் ஹாரைசன்ஸ் 5 வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன், 4 இருக்குது 5 இருக்குது. மேக்ஸிமம் ட்ரீமிங் வீல் கான்செப்ட்லாம் வச்சுருப்பீங்களா, அவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள் கியர்ஸ் 5, கியர்ஸில் கியர்ஸ்னால் மோஸ்ட்லி எங்களுக்கு மேக்ஸிமம் பிடிச்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆஃப் த இயர் எடிஷனில் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து எல்லாமே இது வந்து கம்ப்ளீட் எடிஷனாக தான் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். கியர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பாக்ஸில் நல்ல ரொம்ப பயங்கரமான ஹிட்டான கேமு, ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹிட்டான கேம்னால உங்களுக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்கள் கோதம் நைட்டு நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு விளாட்லாம். அடுத்த மாதிரி ஹாலோ இன்ஃபினிட்டி இருக்குது, இன்ஃபினிட்டியிலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேகாபட் ட்ரையாலஜி கொடுத்துருக்காங்க. ஹெல் பிளேடுன்னு ஒரு கேம் நல்லாயிருக்கும் இது, ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஹார்ட் வீல்ஸு, இது மேக்ஸிமம் வந்து மல்டிப்ளேயர் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த மோட்டல்ஸு, ஃபினிக்ஸ் ரைசிங் நல்லாயிருக்குங்க, இன்ஜஸ்டிஸ் 2, அடுத்து இட்ஸ் டேக்ஸ் 2, இதெல்லாம் நல்ல கேம், ட்ரை பண்ணலாம் தாராளமாக. இதான் முக்கியமான ஒன்று ஜஸ்ட் கேஷ் 4 ரீலோடடு, இந்த பாருங்கள் இதெல்லாம் மாஸ் எஃபெக்ட்டு, இது நல்ல கேம்ஸு, மாஸ் எஃபெக்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பாக்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கேம்ஸ் தான், இது எல்லாமே ஃப்ரீ கேம்ஸ். ஓகேங்களா, ஃப்ரீ கேம்ஸ்னால் நீங்கள் எக்ஸ்பாக்ஸு கேம் பாஸ் வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி வாங்கிட்டீங்க இந்த பாருங்கள் நீட் ஃபார் ஸ்பீடு, இது வந்து இஏ பிளேயில் இருக்கிறது, நான் சொன்னேன்ல இஏ பிளே நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த இதுவும் இஏ பிளே தான். இப்போ நீட் ஃபார் ஸ்பீடு ஹீட்டு, அப்புறம் ஃபர்ஸ்யூட்டு, அப்புறம் நீட் ஃபார் ஸ்பீடு பே பேக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து இஏ பிளேயில் வருது தான். இது ரீசெண்டாக வந்து அன்பவுண்டு முத கொண்டு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்பாக்ஸ் எஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஓரளவுக்கு கிராஃபிக்ஸ் தான் அனுபவிக்க முடியும். அதாவது கொஞ்சம் பார்க்குறதுக்கு 4K இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரிஜினல் 4K நீங்கள் எக்ஸ்பாக்ஸ் எக்ஸ் தான் வாங்கணும், சீரிஸ் எக்ஸ். டாம் ரைடர் ரைஸ் ஆஃப் த டாம் ரைடர் இருக்குது, ரெசிடென்ட் எவில் 2 இருக்குது, கடைசியாக 25 பேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க எக்குசா ட்ராகனு. நான் உங்களுக்கு காமிச்சிட்டே போவேன், பட் நிறைய கேம்ஸ் இதில் இருக்குனால காமிக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேம் பாஸ் அல்டிமேட்டு, கேம் பாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரி இருக்குன்றதே புரிஞ்சுட்ருப்பீங்க. புரிஞ்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட அடுத்த எக்ஸ்பாக்ஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அடுத்து நம்ம எக்ஸ்பாக்ஸ் வீடியோஸும் நிறையா போடுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றதை உங்களுக்கு டோட்டலாக எனக்கு சொல்லி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் இருக்குன்றதை ஒரு சில கேம்ஸை நான் காமிச்சிருப்பேன். அடுத்து நமக்கு என்னென்ன கேம்ஸ் இருக்குது, எக்ஸ்பாக்ஸ் பாஸில் என்னென்ன கேம்ஸ் வருதுன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட அடுத்த எக்ஸ்பாக்ஸ் வீடியோஸில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.